இந்த வீடியோல நம்ம எவாப்ரேட்டர் காயில் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரூமில் உள்ள ஏர் எல்லாம் ஏசி யூனிட் வழியாக தொடர்ந்து சர்க்குலேட் ஆகி இருக்கிறதுனால எவாப்ரேட்டர் காயிலில் தூசிப்படிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாட்களாக எவாப்ரேட்டர் காயிலை கிளீன் பண்ணாமல் இருந்தோம்னா தூசி மூலமாக எவாப்ரேட்டர் காயில் பிளாக் ஆகி ஏர் ஃப்ளோ சரியாக இருக்காது. இதனால் சரியான கூலிங்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் எவாப்ரேட்டர் காயிலில் ஐஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது காரணமாக இருக்கும். அதனால் எவாப்ரேட்டர் காயிலை ரொட்டீனாக கிளீன் பண்ணிவிடணும். கிளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவரை ஃபஸ்ட் ஆஃப் பண்ணிடணும். பவர் ஆஃப் பண்ணின பிறகு ஆக்சஸ் டோரை ரிமூவ் பண்ணணும். தென் ப்ரஷ் அல்லது வாக்யூம் கிளீனரை வச்சு காயிலில் உள்ள டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கணும். டஸ்டை எல்லாம் ரிமூவ் பண்ணின பிறகு காயில் கிளீனரை எவாப்ரேட்டர் காயில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும். இந்த காயில் கிளீனர் எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். காயில் கிளீனர் யூஸ் பண்ணின பிறகு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த 10 மினிட்ஸில் காயில் கிளீனர் காயிலில் உள்ள டஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். தென் தண்ணி வச்சு காயிலை ஃபுல்லாக கிளீன் பண்ணணும். தண்ணி வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ப்ரொடக்ஷன் கவர் யூஸ் பண்ணிக்கலாம். இது தண்ணி கீழே விழாமல் ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது தண்ணி எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸில் பற்றாமல் கேர்ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி முடித்த பிறகு ஃபின்ஸில் எதுவும் டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா அதை ஃபின்காம் யூஸ் பண்ணி ஃபின்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். தென் ட்ரெயினில் எதுவும் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அதையும் க்ளீன் பண்ணிக்கணும். தென் காயில் ட்ரை ஆன பிறகு ஆக்சஸ் டோரை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். தென் பவரை ஆன் பண்ணிவிட்டு யூனிட்டை ரன் பண்ணிடலாம். இதுதான் எவாப்ரேட்டர் காயிலை க்ளீன் பண்ணக்கூடிய மெத்தட். எவாப்ரேட்டர் காயிலை 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு 1 தடவை க்ளீன் பண்ணினா நல்ல ஒரு குவாலிட்டி ஏர் அண்ட் எஃபிஷியன்ட் கூலிங் கிடைக்கும். ஏசி யூனிட்டும் ரொம்ப டேஸ்க்கு எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம ஜீப்ரா லேர்னிங்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.